அண்ணாச்சி, இப்போ நம்ம இருக்கிற ஷெட்டு வந்து என்ன அளவு? இது இது 100 அடி நீளம், 22 அடி அகலம். 100 × 22 1200 சதுரடி இதில் இருக்குது. 2200 சதுரடி. 2200 சதுரடி. இந்த 2200 சதுரடியில் எத்தனை கோழிகள் வளர்க்குறோம்? நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு 500 வான்கோழி வளர்க்குறோம். 500 வான்கோழி வளர்க்குறீங்க. சரி, 500 வான்கோழி வளர்க்குனா என்ன வயதில் இதில் வளர்க்க முடியும்? 500 வான்கோழி வந்து இது வந்து குரோயர் ஸ்டேஜ், அதாவது வந்து இனவிருத்திக்கு முட்டை வர்றதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதில் வந்து 500 கோழி வளர்க்கலாம். முட்டை இடுற ஸ்டேஜ் வரும்போது இதில் வந்து ஒரு செட்டுக்கு வந்து 150 ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கிறோம். சரிங்க, அப்போ ஒரு 300 பெட்டை கோழியும் அதுக்கு உண்டான ஒரு 5:1 5 பெட்டை கோழிக்கு ஒரு சேவல். சரிங்க, அப்போ 300க்கு வந்து ஒரு 60 சேவல். இதை வந்து அந்த மாதிரியான கணக்கில் இதை வந்து வளர்க்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்ச நாள்லேருந்து ஒரு 185 நாளைக்கு மேலே வந்து முட்டையோட ஆரம்ப ஸ்டேஜ் வரும். அதாவது இதில் 185 6 மாதம் தாண்ட வான்கோழி தான் இதில் விட முடியும். ஆமாம், 6 மாதத்துக்கு ஆமாம், 6 மாதத்துக்குள்ள கோழி வந்து இதில் வந்து 500 கோழி வளர்க்கலாம். 6 மாதத்துக்கு அடுத்து வந்து இதில் வந்து நம்ம அதில் வந்து கோழி சுருக்கி இடத்த பேச வந்து அதிகமாக, அதாவது அது 500 வளர்க்கலாம், 6 மாதத்தை தாண்டிச்சுன்னா 350 வளர்க்கலாம். 350 வரைக்கும், ஆமாம், 350. இதில் ஒரு 175, அதில் ஒரு 175, ரெண்டாக பிரிக்கணும். சரி, இந்த வான்கோழி வளர்ப்பில் முதல் ஸ்டேஜில் ஒரு முட்டையிலேருந்து அது பெரிய கோழி வளர்க்குற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது? ஒரு முட்டையிலேருந்து வரக்கூடிய குஞ்சோட அளவு வந்து முதல் வந்து ஒரு 50 கிராம் சைஸ் இருக்கும். 50 கிராமில் ஒரு குஞ்சு கிடைக்கும். 45 to 50-60 கிராம் அந்த சைஸில் குஞ்சு இருக்கும். சரிங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரூடிங், அதாவது வந்து ஒரு 100 ப்ரூடிங் கொடுத்து அதுக்கு வந்து கேஸ் ப்ரூடரு அப்படி இல்லாட்டி வந்துட்டு பல்ப் இந்த மூலயத்தில் வந்து வான்கோழிக்கு வந்து ப்ரூடிங் கொடுக்கணும். சரி, ப்ரூடிங் கொடுத்து அது ஒவ்வொரு ஸ்டேஜாக வரணும். அது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து 3வது நாள்லேருந்து 5வது நாளைக்கு வந்து F1 வேக்சின் கொடுக்கணும். சரி, அதுக்கடுத்து வந்து 14 நாள்லேருந்து 15வது நாளுக்குள்ளே IBD, 18வது நாள்லேருந்து 21வது நாளைக்குள்ளே லசோட்டா, இது கொடுத்து இந்த இதில் வந்து வளர்த்துக்கிட்டே வரணும். அதுக்கடுத்து 42 நாள் அந்த குஞ்சு வரும்போது வந்து அதுக்கப்புறம் பழையபடி லசோட்டா ரிப்பீட் பண்ணணும். அப்புறம் ஃபவுல் பாக்ஸ், அம்மா வான்கோழி வந்து அதிகமாக தாக்கக்கூடிய நோய்கள் வந்து முக்கியமான நோய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்மை. சரி, அந்த அம்மை நோய் தான் வான்கோழி வந்து அதிகமாக தாக்கும். அது வந்து 42 நாளைக்கு மேலே 60 நாளைக்குள்ளே வான்கோழிக்கு ஃபுல்லாக முகத்தில் பொக்கலம் பொக்கலமாக வரும். அதாவது 7வது வாரத்தில் ஆமாம் வான்கோழிக்கு வந்து தடுப்பூசி ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் வந்து கண்டிப்பான முறையில் போடணும். சரி, அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து ஒரு 65 நாளைக்கு மேலே ஆர்டிவிக்கே, அதுக்கடுத்து தடுப்பூசி வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். 3 மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறத விட 45 நாளைக்கு ஒரு தடவை வந்து லசோட்டா வந்து கண் வழியாக கண்ணுலையும் மூக்களையும் வந்து லசோட்டா கொடுத்தா நல்லாயிருக்கும். பெரிய கோழிகளுக்கு லசோட்டா கொடுக்கும். லசோட்டா கண்டிப்பான முறையில் கொடுக்கணும். சரி, ரைட்டு. சரி, இப்போ இந்த வான்கோழிகளோட தீவன மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல 1வது நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் என்ன தீவனம் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு 1வது நாள்லேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் வந்து ஃப்ரீ ஸ்டார்ட்ரு. ஃப்ரீ ஸ்டார்டர், அதாவது 1வது நம்பர்மாங்க F1. ஆமாம், ஃப்ரீ ஸ்டார்டர். அதுக்கடுத்து 30 நாளைக்கு அப்புறம் 30 நாள்லேருந்து ஒரு 90 நாளைக்கு வந்து ஸ்டார்டர். ஓகே, அதாவது 3 மாதம் வரைக்கும் ஸ்டார்டர், 2வது மாதம் 3வது மாதமும். அதுக்கடுத்து அதுக்கு அடுத்து வந்து குரோயர். குரோயர் வந்து 3வது மாதத்துலேருந்து 3வது மாதத்தில் 90 குரோயர் வந்து 120 நாளுக்கு அடுத்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். 90 நாள் வரைக்கும் ஃப்ரீ ஸ்டார்டரே கொடுக்கலாம். 20 நாள் வரைக்கும் ஸ்டார்டர் தீவனம் கொடுத்துக்கலாம். ஓகே, 120 நாளுக்கு அடுத்து 120 நாள்லேருந்து ஒரு 65 நாள் வரைக்கும் குரோயர், அதாவது 180 நாள் வரைக்கும் குரோயர். குரோயர் அதுக்கு அடுத்து வந்து லேயர். லேயர், சரி. இந்த 180க்கு அடுத்து முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆமாம், 180 நாள் கழித்து ஒரு 15 நாள் வரைக்கும் வரக்கூடிய முட்டைகள் வந்து நம்ம எந்த யூஸ் பண்ண முடியாது. அதாவது 185லேருந்து 200வது நாள், அதாவது ஒரு முதல் 20 நாள் வர்ற முட்டைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், எதுக்காக? அது வந்து புல்லட் எக், அதாவது சின்ன முட்டையாக இருக்கும். ஓ, அது வந்து முதல்ல வர முட்டைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். குஞ்சோட பொறிப்பு தரன் வந்து குஞ்சு பொடி குஞ்சாக இருக்கும். அதை வளர்த்து அதில் வந்து வரக்கூடிய குஞ்சுகள் வந்து தரமானதாக இருக்காது. அதாவது வந்து நம்ம வளர்க்கறதுக்கு ஏற்றதாக இருக்காது. ஏற்றதாக இருக்காது. அதனால வந்து முதல் 20 நாள் நம்ம வித்தாலும் அந்த குஞ்சு வந்து போற இடத்துல நல்லா இருக்காது. அது நம்ம பேர் கட்டுறோம். ஒரு தொழில வந்து நாணயத்தன்மை நம்ம மேல குறைஞ்சிடும். கண்டிப்பா, அதே தான். சரி சரி, இப்ப 120 முட்டை இட்டுருச்சு. முட்டை இட்ட அப்புறம் எத்தனை முட்டைகள் இடும் தொடர்ந்து? தொடர்ந்து வந்து வான்கோழி வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 90 முட்டைக்கு வரைக்கும். வருடத்துக்கு 90 முட்டை தொடர்ந்து முதல் தடவை முட்டையிடும் போது ஒரு வைக்கும் போது வந்து ஒரு 36 மணி நேரத்துக்கு ஒரு முட்டை வந்து வான்கோழி வைக்கும். 36 மணி நேரம், அதாவது 1.5 நாளைக்கு ஒரு முட்டை. 1.5 நாளைக்கு ஒரு முட்டை. 3 நாளைக்கு 2 முட்டை இடும். ஆமா, ஒரு வாரத்துக்கு வந்து கரெக்டா 5 முட்டை வைக்கும். வாரத்துக்கு 5 முட்டை, 5 முட்டைலேருந்து 4 முட்டை. அதுல முதல் எத்தனை முட்டைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது? அது ஃபர்ஸ்ட் அந்த வரக்கூடிய ஒரு 12 நாள் வரைக்கும் 2 வாரத்து முட்டை பயன்படுத்தக்கூடாது. சரி, ரெண்டு வாரத்துலன்னா முதல் 10 முட்டைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆமா, அதுக்கப்புறம் எத்தனை முட்டைகள்? அடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். அது வந்து முறையான இதுல வந்து கூலர்ல முட்டையை வந்து பக்குவமான டிகிரியில் இது பண்ணி வச்சுருந்து பழையபடி நம்ம இங்கு பட்டலில் கொடுத்து பொறிக்க வைக்கலாம். பொறிக்க வைக்கலாம். சரி, இப்போ இந்த முட்டைகள் இருக்கு இல்லையா, இந்த முட்டைகள் முதல் 10 முட்டைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல் தடவை எத்தனை முட்டைகள் இடும்? கோழிகள் வந்து 12 முட்டைகள் இடும். வான்கோழிகள் முதல் தடவை எத்தனை முட்டை? வான்கோழி வந்து ஒரு 15 முட்டை வரைக்கும் வைக்கும். 15ல முதல் 10 பயன்படுத்தக்கூடாது.
ஆமா முதல் 10 பயன்படுத்தக்கூடாது. அடுத்த 5 வந்து பொரிக்கி வைக்கலாமா? பொரிப்பு திறனுக்கு இங்குபேட்டரில் கொண்டு போய் கொடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இங்குபேட்டரில் பொரிக்கி வைக்க சொல்றீங்க, இப்போ வான்கோழிகள் வந்து இயற்கை முறையில் வளர்க்குறீங்க. ஆமா, இது இயற்கையாகவே இதுக்கு பொரி இது அடைகாத்து குஞ்சு பொரிக்கக்கூடிய தன்மை உடையது. அடைகாக்கக்கூடிய வான்கோழி வந்து நம்மளோட கிளைமேட் வந்து இது வந்து வெயில் கிளைமேட். சரிங்க. வான்கோழி வந்து இந்த சீதோஷ நிலையில வந்து அடையில உட்காராது. ஓ, அடையில உட்காராது. ஆமா, அடையில உட்காராது. அது உட்காந்து பொறிச்சு அதை பக்குவப்படுத்தி நாட்டுக்கோழி மாதிரி அதை வளர்த்து கொண்டு வராது. சரி, அது வந்து சாத்தியே இருக்காது. அது வந்து அந்த மாதிரி பொறிக்கிறது வந்து சாத்தியப்படாது. இல்லை, எதனால் சொல்கிறீங்க? இப்போ கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே அடைப்படுக்குது, அதுக்கடுத்து குஞ்சுகளை வளர்க்குது. கோழியோட அதனோட மரபணு வேறு, இதனோட மரபணு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு சூழ்நிலைகள் வந்து இது கரெக்டாக கிடையாது. சரி, இப்போ அதேமாரி பொறிச்ச குஞ்சுகள், ஒன்றாவது குஞ்சுகளை ஒரு தாய் வான்கோழியோட விட்டு அதை வளர்க்குமா இல்லை அதை கண்டுக்கவே? கண்டிப்பான முறையில் வளர்க்கவே வளர்க்காது. ஆ, அது வந்து ஒன்லேயே வந்து டெத் பண்ணிடும், அப்படியே வந்து கொத்திரும். அதே கொன்றும். கொன்றும். ஆமாம். சரி, இப்போ இதுவரைக்கும் உங்கள் முத முதல்ல ரேராக ஏதாவது ஒரு கோழி வந்து ஒரு 100-ல் ஒரு கோழி வந்து அந்த மாதிரியான வளர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சரி, இப்போ கோழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 12வதுனா முட்டை பொறிச்சு முதல்ல முட்டை இட்டு அடை வைக்கலைன்னா அது வந்து அடக்கத்தத்தில் படுத்தே கிடக்கும், அடுத்து முட்டையே போடாது. வான்கோழியில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி அடைத்தாகம் உண்டாகும். அதை எப்படி சரி பண்ணுவீங்க, அடைத்தாகத்தை? அது வந்து இயற்கை, அதை ஒன்றும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் அந்த இடத்துல படுத்து கிடக்கும், அப்புறம் அப்படியே அடையில் வந்து கோழி வந்து மொத்தம் ஒரே இடத்துல ஒரு 50 கோழி 100 கோழி ஒரே இடத்துல படுத்துருக்கும். அது நாள்பட அப்படியே பழையபடி போய் தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு வந்து பழையபடி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கும். எத்தனை நாளில் முட்டை வைக்கும்? முதல் தடவை முட்டை வச்சு முடிஞ்சதுலேருந்து எத்தனை நாள் இடைவெளி? 38 நாள் வரைக்கும் கேப் எடுத்துக்கிறோம். அதாவது 28 நாள் வந்து அடை வான்கோழி அடைகாலம், முட்டையிட்டதுலேருந்து அடைகாலம் 28 நாள். 28, அந்த 28 நாளுக்கு 25 நாள்லேயே மித்த கோழியோட இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தக்கன அது சேவல் இந்த மாதிரி மேட்டிங் அதுக்குண்டான பருவ சூழ்நிலை வந்துடும். அதுலேருந்து கரெக்டாக ஒரு 46 நாள் கழித்து இதாகிக்கிறோம். 46 நாள், அதாவது முட்டை வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து 46 நாள். முட்டை வச்சு முட்டை முடிஞ்ச பீரியடு முடிஞ்ச காலத்தில் இருந்து அதுக்கடுத்து 46 நாள் கழித்து பழையபடி வைக்கும். ஓகே, அதாவது ஒரு தடவை முட்டை இட்டு முடிஞ்சுன்னா அடுத்து 50 நாள்லேருந்து நம்ம முட்டை எதிர்பார்க்கலாம். முட்டை வச்சிரும். சரி, இப்போ இந்த முட்டை வைக்கிற கோழிகளுக்கு தீவனம் வந்து என்ன கொடுக்கணும்? இதுக்கு வந்து லேயர் தீவனம். லேயர் தீவனம். ஆமாம், லேயரில் அதுக்கு வந்து ப்ரோட்டீன், எனர்ஜி, மறுபடியும் எல்லாமே சோயா, மக்காச்சோளம், அரிசி, குருணை, அதெல்லாம் லேயரில் இருக்கும் இல்லையா? ஆமாம், லேயரில் இருக்கும். நம்ம நாங்கள் வந்து ஓன் ஃபீடு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓ, நீங்களே லேயர் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க? தீவனம் நாங்களே வந்து தீவனம்ங்கிறதுக்கு வந்து நாங்களே மிக்சிங் பண்ணி நாங்களே போடுறோம். சரி, அதை பற்றி நம்ம தனி ஒரு பகுதியில் பேசலாம். இப்போ வந்து இந்த கோழிகளுக்கு வந்து தீவன செலவு வந்து எவ்வளோ ஆகுது? தீவன செலவுங்கிறது வந்து ஒரு முட்டையிடுற வான்கோழிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 180 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் சாப்பிடும். 200 கிராம் சாப்பிடுது. 200 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்குக்கு 50 நாளைக்கு 50+ ஒரு முட்டை போடுற 15 நாள், அதாவது 65 நாளைக்கு வந்து உங்களுக்கு 15 முட்டை கிடைக்குது. ஆமாம், கரெக்டாக 65 நாளைக்கு ஒரு நாளைக்கு 200 கிராம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்குக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 13 கிலோ தீவனம் சாப்பிடுது. கண்டிப்பாக. ஆமாம், 13 கிலோ தீவனத்துக்கு உங்களுக்கு வந்து 15 முட்டை தான் கிடைக்குது. ஒரு முட்டை வந்து என்ன ரேட்டுக்கு இப்போ சந்தை வாய்ப்பு இருக்கு? சந்தை வாய்ப்பு வந்து மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் போது குஞ்சோட விலை வந்து நல்லா இருக்கும். இல்லை, முட்டைக்குன்னு என்ன விலை இருக்கு? முட்டைக்குங்கிறது வந்து இதுக்கு வந்து ஃபிக்ஸடான ஒரு ரேட்டு வந்து கிடையவே கிடையாது. சரி, ரொம்ப குறைஞ்சது என்ன விலைக்கு போகும்? குறைஞ்சது வந்து சில நேரங்களில் குஞ்சு வந்து வெறும் 10 ரூபாய்க்கு கூட போகும். இல்லை, முட்டை கேட்குறேன். முட்டை விலை கிடையாது, நம்ம குஞ்சோட விலை தானே. இப்போ முட்டையை தனியாக விற்பனை செய்யறது இல்லை. முட்டையை வந்து யாராவது வந்து காட்டாங்கன்னா முட்டையை கொடுப்போம். அது மார்க்கெட்டிங் இருக்கிறத பொறுத்து சில நேரங்களில் முட்டையை 5 ரூபாய்க்கு வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு முட்டை 80 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓ, 80 ரூபாய்க்கு முட்டையை விற்க முடியும். அது விற்க முடியும். இப்போ டே ஓல்டு 6 ஓட ரேட் வந்து இப்போ 90 ரூபா 85 ரூபா இருக்குது. ஓ, 6 வந்து டே ஓல்டு 90 ரூபாய்க்கு கிடச்சதுன்னா முட்டை வந்து 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கலாம். அதோட பொறிப்பு திறன் நம்மளோட பண்ணையில் நமக்கு கொடுத்துருப்போம். அப்போ வந்து அங்கே ஒரு 50% இல்லாட்டி 90 ரூபா வந்துச்சுன்னா அதுக்குண்டான ரேட்டு. கஸ்டமருக்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு திருப்தி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி முட்டையோட ரேட்டு அந்த மாதிரி கொடுப்போம். சரி, இப்போ டே ஓல்டு சிக்கு என்ன ரேட்டுக்கு போகுது? இப்போ நான் இன்னைக்கு உள்ள டேட்டு, இந்த டேட்டு அதாவது வந்து இன்னைக்கு தேதி சொல்லிடலாமா? இன்னைக்கு 18/7/2020, அதாவது 7வது மாசம் 2020 ஆண்டு வந்து இந்த வருடம் வந்து முட்டைக்கு வந்து வான்கோழிக்கு வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. சரி, ஒரு முட்டையோட ரேட் வந்து நாங்களே இப்போ ஃபார்ம்லேயே ஒரு 60 ரூபா ரேட்டுக்கு ஒரு டே ஒரு முட்டையை விற்கிறோம். வான்கோழி ஒரு முட்டை 60 ரூபா. ஆமாம், 15 நாளைக்கு 60 ரூபான்னா 900 ரூபா வருது. ஆமாம், இப்போ உங்களுக்கு தீவனம் வந்து 13 கிலோ வருது செலவாகுது. இந்த 13 கிலோ 1 கிலோ தீவனம் நீங்களே ரெடி பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு செலவு? 1 கிலோவுக்கு வந்து ஒரு 30 ரூபா ப்ரொடக்ஷன் ரேட் வரும். 1 கிலோவுக்கு 30 ரூபா. அப்ப 13 கிலோவுக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபா. ஆமா, ஸோ ஒரு கோழிக்கு வந்து உங்களுக்கு கணக்குக்கு வந்து 400 ரூபா பிளஸ் சேவல் சாப்பிட்றது ஒரு 100 ரூபா வந்துடும். ஏன்னா சேவல் முட்டையிடாது அதுக்கு. அப்போ ஒரு வான்கோழி முட்டையிடுற வான்கோழி சேர்ந்தா ஒரு கோழிக்கு ஒரு 300 ரூபா லாபம் இருக்குமா? ஒரு 2 மாசத்துக்கு தாராளமா கிடைக்கும். மார்க்கெட்டிங்ல குஞ்சோட ரேட்டு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வான்கோழி வந்து ஒரு 200 வான்கோழி வளர்த்தா ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா லாபம் பார்க்கலாம். ஒரு பேட்சுங்கிறது எத்தனை? ஒரு பேட்சுங்கிறது வந்து இப்போ 200 வான்கோழி வளர்த்து ஒரு 6-8-9 மாசத்துல முடிவுல. ஓ, 9 மாசங்கிறது உங்களுக்கு அந்த 9 மாசத்துல வந்து முட்டை அதாவது வந்து ஒரு 6 பேட்ச் கிடைக்குமா 9 மாசத்துல? அப்படி கணக்கு பார்க்க முடியாதுல்ல. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோழி பெட்டை கோழி வச்சுருந்தோம்னா
ஏழு மாதத்து வரைக்கும் நம்ம 216 நாள்லேருந்து முட்டை வந்து நமக்கு. அண்ணாச்சி, இப்போ வந்து நம்ம இந்த முட்டை கணக்குலேருந்து எவ்வளோ லாபம் வருது ஒரு பேஜுக்குன்னு கணக்கு போடலாம். இப்போ ஒரு வான்கோழி வளர்ந்து வர்றதுக்கு 7 மாதம் ஆகுதா? ஆமாம், 7 மாதம். 7 மாதத்துலேருந்து முட்டையிட துவங்குங்க நீங்கள், 7லேருந்து அந்த அடுத்த 6 மாதம் முட்டையிடும். அதாவது ஒரு வருஷத்து கணக்கு எடுக்கும். ஆமாம், ஒரு நாளைக்கு 200 வான்கோழி வளர்த்தா ஒரு முட்டையிடும் பருவத்தில் எத்தனை முட்டைகள் கிடைக்கும்? கரெக்டாக 6 மாதத்தில் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து ஒரு வான்கோழி வந்து ஒரு 90 முட்டை வைக்கும். ஒரு வான்கோழி 90 முட்டை வைக்கும். 80 to 90 முட்டை. 80 to 90 முட்டை. மொத்தத்துக்கு வந்து எத்தனை? 200 வான்கோழி. 200 வான்கோழி. அப்போ மொத்தத்துக்கு 18,000 முட்டைகள் கிடைக்குமா? 12,600. 12,000 to 13,000 முட்டைகள் வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எதனால் அவ்வளோ லேட் ஆகும் சொல்லிட்டீங்கன்னா, எல்லா கோழி 7வது மாதத்துலேயே முட்டையிட ஆரம்பிக்காது. ஆமாம், சில கோழி 9வது மாதம், சில கோழி 10வது மாதம் கூட ஆகும் இல்லையா? ஆமாம், எல்லா கோழியும் வந்து ஒரே டயத்தில் முட்டை வச்சிருச்சுன்னா அந்த பேஜ் வந்து அதோட ஒரு 2 மாதத்துல நின்று போகும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? இப்போ எல்லாமே முட்டை வச்சிருச்சுன்னா அப்படியே டக்குனு இதாக, இதில் வந்து ஒரு 100 கோழி வச்சிருக்கோம்னா அதில் 35 முட்டை 35 100க்கு 35 40% முட்டை தான் கிடைக்கும். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, 200 கோழி வளர்த்தா ஒரு நாளைக்கு 70 முட்டை கிடைக்கும். 70 முட்டை. 70 முட்டை. இப்போ 180 நாளைக்கு 70 முட்டைனா ஒரு 12,000 முட்டைகள் ஆவரேஜாக கிடைக்கும். 12,000 முட்டை தாராளமாக கிடைக்கும். 12,000 முட்டை கிடைச்சதுன்னா ஒரு முட்டை ஆவரேஜாக என்ன விலைக்கு போகும்? சராசரி வந்து ஒரு 40 ரூபா ரேட்டு போட்டாலுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் முட்டையோட காஸ்ட்லி கிடைக்கும். அதாவது முட்டை விற்பனை மட்டும் 5 லட்ச ரூபா, 200 கோழி வளர்த்தா. ஆமாம் சரி, இந்த இதில் தீவன செலவு எவ்வளோ வரும்? தீவன செலவு வந்து ஒரு 2 தீவனம் ப்ளஸ் கோழியோட பராமரிப்பு செலவு எல்லாமே சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். அதாவது இந்த ஒரு வருஷத்துக்கு தீவன செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வரும். 3 லட்ச ரூபா. சரி, இந்த 3 லட்ச ரூபாவில் உங்களுக்கு வந்து முட்டை ஒரு தனி லாபம். இது எத்தனை வருடங்களுக்கு தொடர்ந்து முட்டையிடும் ஒரு வான்கோழி வந்து? ஒரு வான்கோழி வந்து ஒரு மொதல் ஆரம்பத்தில் 7 மாதத்துக்கு அடுத்து முட்டை வர்றதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் தான் இந்த கணக்கு. அதுக்கு அடுத்து வந்து கோழி வந்து சில கோழியில் முட்டையிடுற தன்மை இழந்துடும். அது அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இறைச்சி காண்டி போயிருதுல. சரி, இறைச்சிக்கு வந்து நார்மலாக ஒரு கோழி என்ன விலைக்கு போகுது? நார்மல் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து பண்ணையோட கொள்முதல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 280-300 ரூபா ரேட்டுக்கு இன்றைக்கி போகுது. பண்ணையில வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. அது போகிறாங்க, 100 ரூபாய் வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. நம்ம சில்லரைக்கு வெட்டி கொடுக்கும்போது வந்து ஒரு கிலோ 350 ரூபா ரேட்டுக்கு இங்கே நாங்கள் வெட்டி கொடுக்குறோம். வெட்டி கொடுத்தா 350. ஆமாம், கோழியை வாங்கிட்டு போனால் 280. மொத்தமாக மொத்த வியாபாரிகளுக்கு வந்து 300 ரூபா 280 அந்த மாதிரியான விலைகளுக்கு கொடுக்குது. அந்த நேரத்தில் என்ன மார்க்கெட்டு தான் விலையை நிர்ணயிக்கும். சில நேரங்களில் 100 ரூபாய் கூட வரும். அதாவது ஒரு மந்தமான நிலைமையில 100க்கும் கொடுக்க வேண்டியது. சொல்ல முடியாது மார்க்கெட்டிங் வந்து எப்போ எப்படி இருக்குங்க விலையில சொல்லவே முடியும். விலையை சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த கோழிகள் வந்து ஆவரேஜாக முட்டையிடும் பருவத்தில் என்ன வெயிட் இருக்கும்? 3.5 to 4 கிலோ பெட்ட கோழி. 3.5 to 4 கிலோ. சேவல் வந்து 6 to 7 கிலோ. 6 to 7 கிலோ. ஒரு ஆவரேஜாக ஒரு 4.5 to 4 கிலோன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 250 ரூபா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு போனால் கூட ஒரு கோழி 1,000 ரூபாய்க்கு விற்பனை வைக்கும். 250 ரூபாங்க அதிகபட்ச விலை தான். மொத்தமாக விற்கும் போது அந்த விலைக்கு போகாது. 200 ரூபாய்க்கு போகுமா? 200 ரூபா, 180, 200 அந்த மாதிரி ரேஞ்சுகளுக்கு. 200 போனாலும் ஒரு கோழி வந்து 800 ரூபாய்க்கு போகும். 800 ரூபாய்க்கு. 800 ரூபாய்க்கு போகுது. அது போக ஒவ்வொரு கோழியும் முட்டையில நமக்கு ஒரு 300 to 400 ரூபா லாபம் கொடுத்துரும். சரி, இந்த கோழிகளை வளர்க்க 7 மாதத்தில் எவ்வளோ செலவாகும்? ஏன்னா அதை நம்ம கால்குலேட்டே பண்ணல. அந்த 7 மாதத்துக்கு வளர்க்குறதுக்கு வந்து ஒரு மொத்தத்தில் டோட்டலாக வந்து 2 லட்ச ரூபா தான். அவ்வளோதான் ஒரு மொத்தத்தில் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருடத்துக்கு வந்து 200 கோழி வளர்த்தா 2 to 3 லட்ச ரூபா செலவாகும். 3 லட்ச ரூபாலேருந்து 4.5 லட்ச ரூபா லாபம் எடுக்கலாமா? எடுக்கலாம், எடுக்கலாம். அதாவது முட்டையாக ஒரு 3 லட்ச ரூபா பார்க்கலாம். அதுபோக கறியை விற்பனை செய்யும்போது ஒரு 1 லட்ச ரூபா பார்க்கலாமா? அந்த கறி விற்கிறோட விலை தான் வந்து தீவனத்தோட பராமரிப்பு செலவு போட்டு சரியாக போயிடும். அப்போ முட்டையில் கிடக்கிற 3 லட்சம் தான் நமக்கு லாபம், ப்ராஃபிட் தான். ஆமாம், முட்டைக்காண்டி வளர்த்தா இறைச்சி பர்பஸ்க்கு வளர்க்கக்கூடியது அது வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து வெளியில் மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம். ஓ, மேய்ச்சல். அதாவது ஒரு முட்டைக்காக ஒரு வான்கோழி வளர்த்தா அதுக்கு போடுற தீவனம் எல்லாத்தையும் அதே சரி கட்டிக்கும். முட்டை மட்டும்தான் நமக்கு லாபம். லாபம் ஒரு அதி அது எவ்வளோ ஒரு கேஸில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு ஒரு 3 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக. 200 வான்கோழி வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா லாபம். இறைச்சி அந்த செலவு இறைச்சி விற்கும் போது அதுக்கு வளர்த்த செலவு சரி கட்டிக்கலாம். சரி கட்டிக்கலாம். ஸோ ஒரு வான்கோழிக்கு ஒரு வருஷத்துக்கு 800 ரூபா செலவாயிரும் கண்டிப்பாக. வந்துடும், 800 ரூபா வந்துடும். அதாவது வளர்த்து அது முட்டை போடுறது எல்லாம் சேர்த்து 800 ரூபா வந்துடும். அது முட்டை இட்டுச்சுன்னா நமக்கு லாபம். லாபம் கண்டிப்பான முறையில், கண்டிப்பான. இது வந்து முட்டைக்கோழி சம்மந்தப்பட்ட வான்கோழி வளர்ப்பு.